சரி ஈஸ்வர் சார், இப்ப கல்யாண வேலை எல்லாம் பார்ப்போம். ஓகே சார். சாரிப்பா, அருந்ததி விஷயமா ஓடிட்டே இருந்ததுனால ஆபீஸ் பக்கமே வர முடியல. பாவம், உங்களுக்கு வொர்க் லோட் அதிகமாயிடுச்சுல. நாளையில இருந்து நான் மேனேஜ்மெண்ட் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க ரெஸ்ட் எடுங்க. உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், ஓகே. ஆனா மனசுக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது. அதே மாதிரி உனக்கும் நல்லபடியா வாழ்க்கை அமையணும். அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி, அன்னைக்குதான் உண்மையான ரெஸ்ட். அது நடக்கும்போது நடக்கும்பா. நான் அரவிந்த் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மாயா, அப்பா வெளியில போகும்போது நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பரமேஸ்வரி உன் மேல ஏகப்பட்ட புகைச்சல்ல இருப்பா. ஜாக்கிரத. நான் பாத்துக்கிறேன்ப்பா. பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு கடைசியில சிக்கல்ல போய் மாட்டிக்க கூடாது. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே போன் பண்ணு, புரியுதா? ஓகேப்பா. அப்புறம் மாயா, பாலு பார்க்க வரேன்னு சொல்லிருக்கான், சீக்கிரம் வந்துரு. சரிப்பா. ஹலோ சார், வாங்க வாங்க. மாயிங் என்ன எங்க மாயா மாயான்னு ஒரு ஜிம்மு பூச்ச பொண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுப்பா. சார் என்ன சார், அவ அட்ரஸ் இந்த ஏரியா சார். ஒரே ஒரு தடவை வந்திருக்கா, மறந்துட்டேன் சார். தயவு செஞ்சு சொல்லுங்க எங்க இருக்கு சார். பொண்ணே தெரியாதுங்கிறேன், அப்புறம் வீட்டு அட்ரஸ் கேக்குறீங்க? ஓ சார், நீங்க அண்ணன் மாதிரி காலம் என்னப்பா? அவ அது மட்டும் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா. எதுக்காக தெரியுமா? அவ பார்த்தா அப்ஜெக்ட்.
சத்திய ஒளியிலிருந்து வெளியே வந்துட்டேன் தெரிஞ்சதும் நவபாரதியிலிருந்து அழைப்பு வந்துச்சு பிரவீன். அந்த பத்திரிகை பார்த்தா நமக்கே தெரியுமே, எந்த ஒரு கான்ட்ரவர்சி மேட்டரும் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நம்மளால ஒர்க் பண்ண முடியுமா என்ன? அதான் முடியாது சார்னு டீசெண்டா சொல்லிட்டேன். ஆமாமா, இங்கிலீஷ் மேக்ஸின் இருந்தாலும் நான் ரெடி. விசாரிச்சு சொன்னா இன்னைக்கு போய் பாத்துருவேன். ஓகே பிரவீன், பைடா. என்னக்கா சத்தத்தை காணோம்? பேசாம சாப்பிடுன்னு சொல்றேன்ல அக்கா, சாப்பிடுன்றல. ஹாய் அரவிந்த். ஹாய், வாங்க மாயா. ஹாய். ஹாய் அக்கா. மாயா ஒரு பிளேட். நீங்க ஒண்ணு உபசரிக்க வேண்டாம், நானே கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். வா மாயா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன். இந்த இடத்துடையா? தேங்க்ஸ். ஆ
ரமேஷ் அருந்ததி கல்யாணத்தை பத்தி சொன்னாரா? சொன்னா சொன்னா, சும்மா சொல்லக்கூடாது. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பொண்ணு மாப்பிள்ள எப்படி இருக்காங்க? அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷத்துக்காக எவ்வளவு போராட வேண்டியிருந்துச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். அத்தனை போராட்டத்துக்கு அப்புறமும் அருந்ததிக்கு நியாயம் கிடைச்சதுல எனக்கும் திருப்தி தான் மாயா. இருந்தாலும் இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாது போல இருக்கே. எப்படி கரெக்டா சொல்றீங்க? உங்களை பாக்கலன்னு கிளம்பி வர வழியில இந்த தங்கராசு கார மறைச்சு நின்னுட்டா. அப்படியா? அவ இன்னும் அடங்கலையா? அடங்குறதா? நிக்க முடியாத போதை, ஏமாந்துட்டோமேங்கிற ஆதங்கம். ராஸ்கல், என்னென்னமோ பேசுறான். பதிலுக்கு நீங்களும் வாக்குவாதம் பண்ணீங்களா? அவன்லாம் ஒரு ஆளுன்னு நான் ஆர்கியூ பண்ணுவேனா? கண்டுக்காம கார் எடுத்துட்டு வந்துட்டேன். கரெக்ட். அவனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். என்ன பண்ணலாம்? மாயா, இன்னொரு தடவை கிராஸ் பண்ண சொல்லுங்க. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். என்ன அறிவு நீங்க? எங்க அப்பா மாதிரி நீங்களும் பேசுறீங்க. பரமேஸ்வரிக்கே பயப்படாதனா? பணத்துக்கு வேலை போற ஆளுங்களுக்கா பயப்படுவேன்? உங்க அப்பா என்ன சொல்றாரு? எப்பவும் போலதான், கேர்ஃபுல்லா இரு, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட மறைக்காதன்னு ஏகப்பட்ட அட்வைஸ். அப்பாவும் சரி அரவிந்தும் சரி ஏதோ குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஜாக்கிரதை இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல மாயா. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். மாயா, உங்க அப்பா உன்னை எச்சரிக்கை பண்றதுல எந்த தப்பும் இல்லம்மா. ஏன்னா அந்த பரமேஸ்வரி அம்மா உங்க ரெண்டு பேர் மேலயும் பயங்கர கோபமா இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, காட்டுறீங்க. உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாமா? எனக்கு தான் மனசு கேட்கல. இத பாரு. என்ன இது? பிரிச்சு பாரு. ஆமாமா, எல்லாம் பரமேஸ்வரியோட வேலை. ஓகே மாயா, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வெளியிலனா? புரியலையே. ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்கு. மீட் பண்ணிட்டு வேற என்ன ஆபீஸ் தான் போகணும்? இந்த ஆபீஸ். இது என்ன கேள்வி மாயா? சத்தியுடைய ஆபீஸ் தான். பத்திரிக்கைக்காரனோட பேனா பொய் சொல்லக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்வீங்க. அப்போ பத்திரிக்கைக்காரன் மட்டும் பொய் சொல்லலாமா? என்னமா ஏன் சொல்றீங்க? அறிவு இருக்காக்க உனக்கு? அவ்வளவு தூரம் சொல்லிருக்க, டிஸ்மிஸ் ஆர்டர் எடுத்து கையில கொடுத்துருக்க. ஹலோ, அங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கேள்வி கேட்டதுனா எனக்கு பதில் சொல்லுங்க. நீ சும்மா இருங்க மாயா. நீ உம்முன்னு இருக்கும் போது நினைச்சேன் இப்படி ஏதாவது பண்ணுவேன். ஏங்கா இந்த வேலை போனா எனக்கு இன்னொரு வேலை கிடைக்காதா என்ன? நடு ரோட்டுக்கு வந்துருவோம். அரவிந்த், வேலை போனத பத்தி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சீக்கிரமே இன்னொரு வேலை உனக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஆனா உன்னோட உசுருக்கு வேற என்ன உத்தரவாதம் இருக்கு சொல்லு. ஏற்கனவே நான் அப்பா அம்மா உங்க மாமா எல்லாரையும் இழந்துட்டு நிக்கிறேன். கடைசியில நான் ஒன்னையும் பலி கொடுக்கணுமா? அதான் மாயா கிட்ட இதை தெரியப்படுத்தின. இது தப்பாடா? மாயா என்ன பிரைவேட் செக்யூரிட்டி வச்சு நடத்துறாங்க? துப்பாக்கி கூட வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு? அப்படி இல்லடா, நமக்கு பரமேஸ்வரி கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கணும்னா அதுக்கு தோதா இருக்கிறது மாயாவோட அப்பா தான்டா. செல்வாக்குலயும் சரி இன்ஃபுளுயன்ஸ்லயும் சரி அவராலதான் அந்த அம்மாக்கு பதிலடி தர முடியும். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ பரமேஸ்வரி பரமேஸ்வரி பரமேஸ்வரி, இத பாருங்க, ஒரு பத்திரிக்கைக்காரன் 10,000 பரமேஸ்வரிக்கு சமம், புரிஞ்சுக்கோ. இல்ல அரவிந்த், பால் முனைய விட பேனா முனைக்கு பவர் அதிகங்கிறது
பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அக்காவோட பயம் நியாயம் தெரியும். அட என்ன மாயா, நீங்களும் புரியாம பேசுறீங்க. என்ன டிஸ்மிஸ் பண்ணது மட்டும்தான் அந்த அம்மாவோட மேக்சிமம் அட்டாக். அதுக்கு மேல ஒரு துரும்பு கூட அவங்களால அசைக்க முடியாது. ஓகே, உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உங்க மேல இருக்கிற ஆத்திரத்தை இவங்க மேல காட்டினா ஜாக்கிரதையா இருக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அதேதான் நானும் இவங்களும் சொல்றோம். புரிஞ்சுக்கோங்க. வேலையை விட்டு தூக்குனதோட பரமேஸ்வரி அடங்க மாட்டாங்க. வேற எப்படிலாம் பழி வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நாம அலர்ட்டா இருக்கணும். அப்பதான் நம்மள நாம காப்பாத்திக்க முடியும். மாயா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா தேவையில்லாம நீங்க ஃபீல் பண்ணுவீங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு க்ளோஸா பழகினதுக்கு அப்புறம் எதுக்கு மூடி மறைக்கணும்? எதையுமே பிராங்கா ஷேர் பண்ணிக்கணும் அரவிந்த். அதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அடையாளம். தப்புதான், சாரி. ஓகே, இப்போ ஒண்ணு நடந்துரல. இதுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் நான் யோசிச்சு சொல்றேன். அது நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். சரி, நான் வரேன். இருமாயா, அப்பாவுக்கு பாக்ஸ்ல பணியாரம் போட்டு தரேன், கொண்டு போய் கொடு. அரவிந்த், இதுக்கப்புறம் அக்காவை கோச்சுக்கிட்டீங்க நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன் மாயா, அக்கா ஆதங்க படுறது என்னோட நல்லதுக்கு தானே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் சொல்றவங்க சொன்னா விளங்கும். இந்தா, இது உங்க அப்பாட்ட குடுமா? சரி, கூடிய சீக்கிரமே நல்ல விஷயத்தோட வருவேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, பை. ஓகே, பை. புதுசா எந்த பிசினஸ் ஆரம்பிக்கிற ப்ரொபோசல் இப்ப இல்ல. இருக்கிறத கவனிக்கவே எனக்கும் என் மகளுக்கும் நேரம் சரியா இருக்கு. பணக்காரர்கள் பட்டியல்ல இடம் பிடிக்கணும்ன்ற ஆசையெல்லாம் எனக்கு இல்ல. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். எனவே என்னை கான்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சென்னைக்கு வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க சார். பாய். மாயா, அப்பா ஆசிரமத்தில இருந்து உனக்கு லெட்டர் வந்திருக்கு பாரு. இந்த இன்னொரு லெட்டர் உனக்கு வந்திருக்கு, லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்ல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அன்னைக்கு கோயில்ல ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணனே, வீட்டு கூட வந்திருந்தானே. ஞாபகம் இருக்கு. அம்மா, அந்த பையன் எப்படி படிக்கிறானா? நல்லா படிக்கிறானாப்பா. குட். உதவி பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? ஆமாப்பா. அருந்ததி ரமேஷ் எப்படி இருக்காங்க? அவளை போய் பாத்தியா? பாத்துட்டு தான் பார்க்கேன். எந்த பிரச்சனையும் இல்லையே? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஆனா என்ன, பரமேஸ்வர் ஏதாவது டிஸ்டர்ப் பண்றானா? என்ன நடக்குதுன்னு சொல்லு, நான் ஸ்டெப் எடுக்கறேன். ரமேஷுக்கும் அருந்ததிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அரவிந்தனுக்கு தான். அரவிந்தனுக்கா? ஆமாப்பா, அரவிந்தனுக்கு வேலை போயிடுச்சு. நினைச்சேன், என்னடா இது, பரமேஸ்வரி பதுங்குறான், பாஞ்சிட்டா, அவன் திமிர் பிடிச்சவன். இந்த மாதிரி அல்பத்தனமான காரியங்களை செய்யறதுக்கு அவ தயங்கவே மாட்டான். அரவிந்தனை வேலையை விட்டு தூக்குறதுனால அவ பெருசா என்ன சாதிக்க போறான்? இதெல்லாம் குரூர திருப்திப்பா. ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம கம்பெனி பேரை கெடுக்கிறதுக்காக பரமேஸ்வரி டூப்ளிகேட் வாட்டர் சப்ளை பண்ணாங்களே, அரவிந்தனும் அதை கண்டுபிடிச்சாரே. அப்பவே அவரை பத்திரிக்கையில இருந்து தூக்க பரமேஸ்வரி ட்ரை பண்ணாங்க, முடியல. இப்ப பண்ணிட்டாங்கப்பா. அரவிந்தன் உனக்கு உதவியா இருக்கிறது அவ கண்ணை உறுத்தி இருக்கு. இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும்னா அரவிந்தனை டம்மி ஆக்கணும்னு இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கா. யாருக்குமே பதவியில இருக்கிற வரைக்கும் தான் பவர். பாவ அரவிந்தன். அம்மா இப்ப என்ன பண்ண போறானா? ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வேற பத்திரிக்கையில ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஆனா இன்னும் எதுவும் செட் ஆகல. அவரு தைரியமா தான் இருக்காரு, ஆனா பாவம் அவங்க அக்கா தான்ப்பா ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்படாம என்ன பண்ணுவாங்க? அவ சம்பாத்தியத்துல தானே குடும்பமே ரன் ஆகுது. ஆமாப்பா, எனக்கு உதவ போய் பாவம் அவரு சிக்கல மாட்டிக்கிட்டாரு. எப்போ வேலை கிடைக்குமோ தெரியல.
கிடைக்க விட மாட்டாமா பர்மிஷன். இந்நேரம் அதுக்கான கதவை எல்லாத்தையும் அடைச்சிருப்பா. ரமேஷ் அருந்ததியை கல்யாணம் பண்ணத எந்த பத்திரிகையை எழுதாம இருக்க பல லட்சங்கள் பேர நடந்துட்டு கேள்விப்பட்டேன். அரவிந்தன் துணிச்சலானவன், அவன் எழுதுறத தடுக்கணும்னா அவனையே தூக்கணும். அந்த கேவலமான வேலையை தான் பண்ணிருக்கான். ஆமா, அவன் மேற்கொண்டு என்ன செய்ய போறானா? அரவிந்தன் ஏதாவது சொன்னானா? அவங்க அக்கா தான் பேசினாங்க, ஏதாவது வேலைப்பட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க.